ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சக்கர். இந்த எபிசோட் தங்கரதம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். சிறு முதலீட்டு படங்களுக்கு தொடர்ந்து ஜாக்கி சினிமாஸ் வந்து ஆதரவு கொடுத்து வருவதற்கு பிரமிளா அப்படின்ற ஒரு பெண் வந்து, ஜாக்கி அண்ணா நீங்கள் இது மாதிரி படத்துக்கெல்லாம் கொடுத்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, எங்கள் ஊர் வந்து கடலூர். அங்கே ஒரு இயற்கை துறைமுகம் இருக்குது, அங்கே ஒரு மீன்பிடி துறைமுகம் இருக்குது. அங்கே வந்து மத்தி மீன் வந்து பிடிப்பாங்க. அந்த மத்தி மீனை வந்து கேரளாவுக்கு பார்சல் பண்ணுவாங்க. 407 வேனில் நைட்டோட நைட்டாக பறந்து காலில் அங்கே போயிடணும். ஏன் எடுக்கிறதுக்குள்ளே இது வந்து அங்கே போய் ரீச் ஆகணும். அதற்காக இந்த 407 வேன்ஸ்லாம் வந்து பறக்கும் கடலூர்லேருந்து. ஸோ அங்கே எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் போதும் அவ்வளோக்கு அவ்வளோ அந்த லோடுக்கு வந்து ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகும். அதனால் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த திரைப்படத்துடைய, தங்கரதம் திரைப்படத்துடைய கதை. என்னென்னா, காரியாப்பட்டியிலேருந்து ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டுக்கு லாரி வந்து காய்கறி லோடு ஏற்றிட்டு வரணும். அது விடியற் காலையில் வந்து அது வந்து அந்த லோடு அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த லோடுக்கு நல்ல, அந்த லோடுக்கு வந்து நல்ல ரேட்டு, வித்து விவசாயிகள் நல்ல பணம் போகும், அதேமாதிரி டிரைவருக்கு நல்ல பணம் போகும். ஸோ இந்த தங்கரதம் அந்த டெம்போ வந்து லாரியை வச்சுருக்கிறாரு நரேன். அவர்கிட்ட வேலை செய்கிறார் வெற்றி. அவர் தான் படத்தோட ஹீரோ. வில்லன் வந்து ஒரு வேன் வச்சுருக்காரு. ரெண்டு வண்டியும் எது வந்து சீக்கிரமாக போகுதுன்ற ஒரு போட்டி பொறாமை இருக்கின்றது. இந்த இரண்டு வேன் டிரைவர்களுடைய போட்டி, அதன் பிறகு அதில் ஒரு காதல், அப்புறம் வந்து அது மோதல், அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்றத இந்த தங்கரதம் திரைப்படத்துடைய கதை. வெற்றி வந்து அவருடைய பாட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார். ஆனால் என்னென்னா, டப்பிங் பேசுகிறப்ப வந்து அது தமிழ் வந்து கொஞ்சம் கழுத்தி கழுத்தி ஒரு மாதிரி வருது. ஹீரோயின் அதித்தி கிருஷ்ணா, இவங்க வந்து கேரளா வரவு, ஆனால் வந்து இவங்க டியூப்லைட் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கொஞ்சம் ரிலீஃப்க்கு இவங்க காரணமாக இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே டியூப்லைட் படத்தில் நடிச்சிருக்காங்க, பார்க்க க்யூட்டாக இருக்காங்க, ஹோம்லியாக இருக்காங்க. சவுத் சைடில் ஒரு பொண்ணை வந்து ஒரு பாவட தாவணியில் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. இவங்களுடைய அந்த ரெண்டு பேருக்குமான லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மிக முக்கியமாக அந்த செம்பருத்தி எடுத்துன்னு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி படத்தில் வந்து மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அந்த கேபிள்கார அந்த காமெடி வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அந்த படத்தோட ரிலீஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த படம் இந்த விஷயங்கள். அதன் பிறகு வந்து நரேனுடைய சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து ரொம்ப படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓவராலாக இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாலும் கூட, இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 1995 2000 வந்து அந்த படம் பக்காவாக போயிருக்கும். ஏன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம பார்த்துருவோம். ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்ட ஒருத்தவன், அவனுக்கு வந்து ஒருத்தவன் வந்து வாழ்வு கொடுப்பான், அவனையே கடவுள் நினச்சிட்டு இருக்கிறப்ப அவன் வந்து ஒரு செக்மெண்ட் அவன் வைப்பான், அதை மீறமாக மீற முடியாதான்றது. அது ஆடுகளம் படத்திலே வந்து தனுஷ் வந்து வாத்தியார், அதுக்கப்புறம் வந்து மீற முடியாத விஷயங்கள் அதுலேருந்து அவன் எப்படி மீளி. இது மாதிரி நிறைய கதைகள் பார்த்தாலும் கூட சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா, இந்த டெம்போ ட்ராவல் அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ ஆடுகளத்தில் எப்படி இந்த சேவல் அந்த மாதிரி விஷயங்களோடே போய் அதில் எட்டுனு வந்து ஒரு டீட்டெயில் வந்திருக்கும் கிளைமேக்ஸ். இந்த படத்தில் வந்து இந்த கால் இந்த டெம்போன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதுக்கு எங்கெங்கேயோ போகுது. ஆனால் பட் என்னென்னா, படம் வந்து சொதப்பெல்லாம் எடுக்காமல் இந்த படத்தை எடுத்து முடிச்சுருக்காரு பாலமுருகன். இந்த திரைப்படத்திற்கான பெரிய பலமாக நான் சொல்கிறது வந்து சினிமாவோட ஜேக்கப் ரத்தினராஜ், அது பின்னாடி அந்த காத்தால அதனுடைய கீழே வழல் அந்த ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் பழனியோடைய எக்ஸ்டீரியர் அண்டு அந்த ஷார்ட்ஸு, ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டு அதுக்கூடிய டைம்லாப்ஸ் ஷார்ட்ஸு, இது மாதிரி ரொம்ப நல்லா லைவ்லியாக பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி டோனி பிரிட்டோடைய இரண்டு பாடல்கள், அதில் அந்த முன்னாடி மொட்டத்தலராமனுக்கு அந்த சாங், அந்த பெப்பி சாங், இட்ஸ் குட், அது நல்லா இருந்தது. அதன் பிறகு வந்து சுரேஷ் ஹர்ஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கிறாரு. பாலமுருகன் அவர் என்ன தோன்றிருக்குதோ அதை வந்து கிளியராக படத்தில் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான கதைகள் இப்பொழுது வந்து அது வந்து செல்ஃப் எடுக்குமான்றது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா லைட் ஹார்டட் மூவி தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறான். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது, என்னால் இப்படிலாம் அழகெல்லாம் அழுதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி கிளைமேக்ஸ். ஏன்னா நல்லதங்கால் அந்த மாதிரிலாம் அன்றைக்கி ஒரு வாழ்க்கை, ஒரு காலகட்டம் பாசமர் பாகப்பிரிவெல்லாம் பார்த்து அழுது வழிஞ்சதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போலாம் அந்த மாதிரிலாம் லைட் ஹார்டடாக வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கதைக்களம்லாம் வந்து எடுத்த விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு, வேறு விஷயம். ஆனால் அது இந்த காலகட்டத்துக்கு ஒத்துப்பட்டு வருமானது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.25. இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் படமாக தான் நான் என்னால் கன்சிடர் பண்ண முடியும், அப்படி தான் பிறந்திருக்கும். ஸோ பாலமுருகன் அடுத்த ஒரு திரைப்படங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி இன்னும் ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை உருவாக்கார் என்ற நம்பிக்கையோடு ஜாக்கி சினிமாஸ் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வர இந்த தளத்தின் மூலமாக அனைத்து சினிமா விமர்சனங்கள் மற்றும் வீடியோக்களை காண இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுது. உங்கள் ஜாக்கி சக்கர், நன்றி, வணக்கம். இதுக்குள்ளே வந்து நடுவில் வந்து ஒரு காதல் வருது. அந்த காதலுக்கு வந்து வெற்றி வந்து
அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஒவ்வாமையாக இருக்குது, அது ஒன்று. அப்புறம் வந்து ஹீரோயின், இன்னொன்று இந்த பொண்ணை பார்த்தா நிறைய பேருக்கு வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த கதை களம் வந்து கரெக்டாக இருந்தாலும் கூட வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருக்கலாம் அப்படின்றத ஜாக்கி சினிமாஸனுடைய பரிந்துரை. ஸோ அதுக்கு கீழே தான் என்னை பொறுத்தவரையும். ஆனால் வந்து ஓகே, இட்ஸ் குட். என்ன சொல்கிறது, போர் அடிக்கலாமல் ஓரளவுக்கு எடுத்த விஷயத்த பண்ணியிருக்கேன். பட் கிளைமேக்ஸில் எனக்கு வந்து உடன்பாடுகள் கிடையாது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஸோ வேற என்ன,